இங்க நாம ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த புள்ளிய எண் கோட்டுல குறை எண் 0.6க்கு நகர்த்தணும். சரி, இப்போ இந்த எண் கோட்டுல ஆரஞ்சு புள்ளி இதோ இந்த பூஜ்யத்துல இருக்குது. இதோட ஒரு புறம் குறை எண் 2னும் மறுபுறம் கூட்டல் 2னும் இருக்குது. பூஜ்யத்துக்கு இடது பக்கமா இதோ இந்த பெரிய கோடு குறை எண் 1, அதுக்கு அடுத்ததா இருக்கிறது குறை எண் 2. இந்த சின்ன கோடு இருக்கு இல்லையா, இது குறை எண் 0.5. இப்போ இதுல இருந்து கொஞ்சம் நகத்துனா குறை எண் 0.6 கிடைக்கும். சரி, இப்போ விடைய சரி பார்க்கலாமா? சரியான விடைதான். இப்போ அடுத்த கணக்கு. முந்தைய கணக்கு மாதிரியே ஆரஞ்சு நிற புள்ளிய எண் கோட்டுல 1.9க்கு நகர்த்தணும். அதே எண் கோட்டை தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த எண் கோட்டுல வலது பக்கமா பெரிய கோடு, அதாவது கூட்டல் 1, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன கோடு 0.5. பெரிய கோட்டுக்கு அடுத்ததா இருக்கிறது 1.5, அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய பெரிய கோடு 2. அந்த 2க்கு முன்னாடி கொஞ்சம் நகத்துனா 1.9 கிடைக்குது. இதோ இந்த புள்ளி தான். இப்போ விடைய சரி பார்த்தா சரியான விடைதான். கடைசியா இன்னொரு கணக்கு. இப்ப இதுல எண் கோட்டுல 0.5க்கு ஆரஞ்சு புள்ளிய நகர்த்தணும். இந்த எண் கோட்டுல ஆரஞ்சு புள்ளிய 0க்கு வலது பக்கமா கொஞ்சம் நகத்தினாலே, அதாவது இந்த சின்ன கோட்டுக்கு நகத்தினாலே அது 0.5 தான். அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சது.